ஹாய், ஹலோ, வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்பெஷல், கடலை கறி புட்டு. இங்கேனா கருப்பு கொண்ட கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், கொஞ்சம் இஞ்சி துண்டு, 1 கருப்பு ஏலக்காய், 1 சின்ன பீஸ் லவங்கப்பட்டை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட வேக வச்ச கொண்ட கடலை 1/4 பங்கு எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி 1/3 பங்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க, ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம், நல்லா குறக்குறன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு வானலியில் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சப்புறம் அரைச்சி வச்சு உளுத்தம் சேர்த்துக்கோங்க. அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம் நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு, 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துங்க. இப்போ வேக வச்ச கொண்ட கடலைங்க இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. 1 கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான கடலைக்கறி தயார். புட்டு நான் புட்டு மிக்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.